விவசாயிகள் 24 மணி நேரமும் பயனுறும் வகையில் மும்முனை மின்சாரம் கிடைக்க வழி செய்த அரசு அம்மாவின் அரசு என மணப்பாறையில் அதிமுக வேட்பாளர் ஆர் சந்திரசேகர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி தெற்கு ஒன்றிய மற்றும் பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள 65 இடங்களில் மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினரும் அதிமுக வேட்பாளருமான ஆர் சந்திரசேகர் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். தேர்தல் பரப்புரைக்கு சென்ற சந்திரசேகருக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்து பூர்ண கும்ப ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்களிடம் பேசிய எம்எல்ஏ சந்திரசேகர், தமிழக முதல்வர் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால்தான் விவசாயிகள் படும் துன்பங்கள் துயரங்களை நன்கு உணர்ந்து அவர்களுக்கு தேவை என்ன என்பதை ஆராய்ந்து எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். பொது முடக்க காலத்தில் நியாய விலைக்கடை மூலமாக பொது விநியோகப் பொருட்கள் விலையில்லாமல் தடையின்றி கிடைத்தது. மேலும் ₹1000 தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டது. கூட்டுறவில் விவசாய கடன், நகைக்கடன் என கடன்களை தள்ளுபடியும் செய்துள்ளார். விவசாயிகள் 24 மணி நேரமும் பயனுறும் வகையில் மும்முனை மின்சாரம் கிடைக்க வழி செய்த அரசு அம்மாவின் அரசு. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்கள் மூலம் பயனடைய அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பரப்புரை மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் அதிமுக, பாஜக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விவசாயி என்கின்ற காரணத்தால் தான் விவசாயிகள் படுகின்ற சிரமங்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் அறிந்து ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தொடர்ந்து திட்டங்களை செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக தங்குதடை இல்லாமல், விலையில்லாமல் அரிசியை, பருப்பு, ஆயில் போன்றவற்ற அத்தியாவசியமான பொருட்களை வழங்கியதோடு ₹1000 தொகுப்பூதியமாக வழங்கியவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். இப்படி விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகள் தாங்கள் வாங்கி கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கின்ற கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்த பொழுது, நானும் ஒரு விவசாயி, விவசாயிகள் படுகின்ற கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும், உடனடியாக உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறி தமிழகத்தில் உள்ள மொத்த விவசாயிகள் வாங்கியிருக்கின்ற மொத்த கடன் ₹12,110 கோடி தள்ளுபடி செய்த அரசு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மும்முனை மின்சாரம் வழங்குவேன் என்று அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். நாம் எல்லாம் தங்களுடைய சொந்த வேலைக்கு சென்று விட்டு நாம் எப்போ வேண்டுமானாலும் போய் நம்முடைய மோட்டரை போட்டுவிட்டு நம் தண்ணியை பாய்ச்சி கொள்ளலாம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com